அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/2/2022 பிளவு வருடம் மாசி மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, சூரிய உதயம் 6:30 நிமிடம், சூரிய லக்னம் கும்பம். மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேஷம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையிலும் திட்டங்களிலும் பொறுமை தேவை. இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியை பெறலாம். உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை திறமையாக மேற்கொள்வதா கடினமாகதான் உணர்வீங்க. உங்களுடைய சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பொறுமையுடன் இருந்து உங்களுடைய துணையின் அன்பை பெற வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும், அது உறவை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்படும், சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படலாம். தியானம் மூலம் நீங்கள் சிறப்பான ஆறுதல்களை பெறலாம். ரிஷபம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களிடம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். எதிர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நம்பிக்கையுடன் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் செயலாற்ற முடியும். சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களுடைய துணையை சமாளிப்பது ரொம்பவே கடினமாக தான் உணர்வீங்க. கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் ரொம்பவே குறைந்ததாக இருக்கும், செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது, தொண்டை வலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சுடு தண்ணீரை பருகுவதன் மூலம் நீங்கள் தொண்டை வலியிலிருந்து முழுமையாக விடுபடலாம். மிதுனம் ராசியின் நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக தான் இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்வீங்க. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுடைய பணியை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சாதகமாக தான் இருக்கும். கடின உழைப்பிற்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் நீங்கள் பணவரவை பெறலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய நேர்மையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக உங்களுடைய துணையுடன் நல்ல பிணைப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு இருக்கும், உங்களுடைய சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதனால் சுதந்திரமான நிதி நிலைமை தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். இன்று உங்களிடம் ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக மிக நல்ல நிலையில் தான் இருக்கும். கடகம் ராசியின் நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான நாள் தான். உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும் நாள். நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறனில் வெற்றி பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் உறுதியான மனநிலை இருக்கும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் வைத்திருக்க உதவும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. நல்ல பலன்கள் காண வேண்டும் அப்படின்னா நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் கடினமாக உழைத்த போதிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. இது உங்களுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்கும். பணியிடச் சூழல் ரொம்பவே கடினமானதாக தான் இருக்கும். மாறப்படும் மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அந்த மாதிரியான உணர்வை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்தாதீங்க. மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ரொம்பவே அமைதியாக தான் இருக்க வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை ரொம்பவே பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு தான். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்காது. மற்றும் சளி இருமல் போன்ற பாதிப்புகள் இருக்கும். குளிர்ச்சியான உணவுப் பொருள்களை நீங்கள் சாப்பிடாதீங்க. கன்னிராசியின் நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்காது. நற்பலன்கள் தாமதமாக தான் கிடைக்கும். இன்று அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பணிகள் அதிகமாக தான் இருக்கும், இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும். இதனால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம்.
உங்களுடைய மனதில் பதட்டம் இருக்கும். இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இந்த மாதிரியான மனநிலையை தவிர்ப்பது தான் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருள்களை நீங்கள் ரொம்பவே பத்திரமான முறையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையுடனும் நல்ல எண்ணெய் உணவுப் பொருள்களை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்துமே நிறைவேறும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரமும் ரொம்பவே பெருசாக தான் இருக்கும். உங்களுடைய பணியிடத்தில் பணி வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்களுமே ரொம்பவே பொறாமப்படுவாங்க. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்த புதிய புதிய விஷயங்களை நீங்கள் கையாள்வீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும். உங்களுடைய துணையுடன் நீங்கள் நல்ல முறையில் சமநிலையோடு தான் பழகுவீங்க. இதனால் உங்களுக்கு இருவருக்கும் இடையேயான அன்பும் ரொம்பவே அதிகரிக்கும். இன்று பணவரவும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம்தான். இன்று உங்களுடைய துணையிடம் ஆற்றல் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையிலையும் பராமரிக்கலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. நல்ல பலன்கள் காண வேண்டும் அப்படின்னா நீங்கள் சமநிலையான அணுகுமுறையோடு உங்களுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும். பணியில் சில சில கவனச்சிதறல்கள் கூட ஏற்படலாம். அதனால் உங்களுடைய பணிகளை நீங்கள் கரெக்டாக செய்து வர வேண்டும். இன்று திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் தவறு கண்டுபிடிப்பீங்க. இந்த தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய மனதில் தேவையற்ற பதட்டங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அமைதியான முறையிலும் தான் இருக்க வேண்டும். இன்று மிதமான பண வரவு தான் இருக்கும். உங்களுடைய சேமிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. இன்று தோல் எரிச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எண்ணெய் போன்ற உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அதிகளவில் பொறுமை தேவை. நல்ல வாய்ப்புகள் தவறாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உறுதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது. பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தான் கொடுக்கும். உங்களுடைய துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை தக்கவைக்க நீங்கள் இருவருமே அனுசரித்து தான் நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு இருக்குது. பயணத்தின் போது கூட நீங்கள் கவனமாக தான் போக வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சில ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். நீங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி மற்றும் தியானங்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையாக கூட இருக்கும். மகரம் ராசியின் நண்பர்களே, உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் இருக்கும். வெற்றி காண்பதற்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பதட்டப்படாமல் செயல்களை மேற்கொள்ள வேண்டும். பணிகளை ஆற்றும்போது தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்பட வேண்டும். உங்களுடைய பணிகளை நீங்கள் முறையாக ஆற்ற வேண்டும். உங்களுடைய துணையின் விருப்பப்படி தான் நீங்கள் நடந்து கொள்ள முயற்சி செய்வீங்க. இருந்தாலும் தேவையற்ற சில பிரச்சனைகள் கூட உங்களுடைய சூழ்நிலையை பாதிக்கலாம். இன்று உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். செலவுகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இன்று நீங்கள் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நன்மையை பெற்றுக் கொடுக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிக அதிகப்படியான வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இன்னும் சில பல முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இன்றைய தினம் இருக்குது. உங்களிடம் அதிகப்படியான ஆற்றலும் உறுதியும் இருக்குது. உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் ரொம்பவே மும்மரமாக செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைகளை காட்டுவீங்க. இது ரொம்பவே நன்மையை தான் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய துணையுடன் சற்று உணர்ச்சி வசப்படுவீங்க. இருந்தாலும் இருவருக்கும் இடையேயான பாசப்பிணைப்பு அதிகமாக தான் இருக்கும். இன்று உங்களிடம் பணம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் ரொம்பவே குறைவு தான். அதனால இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாகவே மேற்கொள்ளலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியமானது சற்று பாதிக்கப்படும். அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல கவனமுடன் இருப்பது தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. மீனம் ராசியின் நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் தான். இன்றைய நாளில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமான பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய பணியை பொறுத்தவரை நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்படுவீங்க, கோபம் படுவீங்க. உங்களுடைய கோபத்தை தவிர்த்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பான முறையில் ஆற்றி கொடுக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சற்று மந்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய செலவுகளானது அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு.
உங்களுடைய துணியிடத்தில் நீங்கள் அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுவீங்க. இந்த மாதிரியான செயல்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.